எல்லாத்துக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அன்பேக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல், இன்றைக்கி நான் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ் ப்ளஸ் திங்ஸ்லாம் வந்து அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து வாங்கியிருக்கேன், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது எல்லாத்தையும் நம்ம டேங்க்லேயும் விட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வாங்கினதிலே ஒரு ஹைலைட்டான விஷயம், ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், நான் அந்த டேங்க்கில் விடுறது, அது எதுக்காகலாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதெல்லாம் அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ஃபிஷ்ஷஸ். இப்போ உங்களுக்கு எதுவுமே சரியாக தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன் அது இருக்க வேண்டிய இடத்துல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு மாறி ஆயிடுச்சு, அதான் வந்து காரணம். வீடியோ எடுக்கணுன்றதுக்கு முன்னாடியே நான் போய் அதை விட்டுட்டேன். இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது என்னடா அது வெறும் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு பார்ப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் ஸ்டாஃப்னியா இருக்குது. நைஸ் ஸ்டாஃப்னியா வந்து குட்டிக்கு போடக்கூடிய ஒரு லைவ் ஃபீட். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரைஸு. நான் இப்போ அதை காட்ட மாட்டேன், இன்னொரு வீடியோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, ஸோ இது நம்ம பீட்டா கலெக்ஷன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தாங்க அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ஃபினோ கலர் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது மேல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீமேல், இந்த ஒரே கலர் பேட்டர்ன்ஸு, அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலி 70 ருபீஸ் ஆச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் நாங்கள் சொன்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் காட்டுறதுக்கு முன்னாடியே எடுத்து பாட்டில்ஸில் விட்டுட்டேன். இது அதோட டெம்பரவரி டேங்க் தான். நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் செட் பண்ணிடலாம். இதுதான் வாங்கின ஃபர்ஸ்ட் பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ்க்கு போவோம். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை நான் காட்டுவேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின இன்னொரு சில பொருட்கள். நான் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷத்துக்கு இங்கே வச்சுட்டேன். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓ விழுந்துருச்சு, இந்த கம்மு, அதாவது கம்முன்னு சொல்ல மாட்டாங்க, சிலிக்கான்பாங்க, சிலிக்கான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரெண்டு வாங்கியிருக்கேன். சரி இருக்கட்டும், ரெண்டு வாங்கியிருக்கேன் சிலிக்கான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 40, அது ஒவ்வொரு இடத்த பொறுத்தமான ஒரு 55 அந்த ரேஞ்ச் இருக்கும். நான் வாங்கினது 40. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் வார்ம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதான் ப்ளட் வார்ம்ஸ். இதில் பார்க்குறது பெரிய கவராக இருக்கனால குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன கவரில் தான் போட்டாங்க. ஸோ அடுத்து வந்து லீக் ஆகாதே பெரிய கவரில் கொடுத்துருந்தாங்க. பட் அப்படி இல்லை, நேரில் பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ இதெல்லாம் ஃபிஷ்ஷஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், இதை இப்போ லைக் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ எல்லோரும் அவளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ். ஸோ என்னன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரானாஸ். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பேர் 60 ருபீஸ். நான் டோட்டலி 11 பிரானாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிரானாஸ்க்கும் பார்க்கக்கும் நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க போட்டு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரானாஸ்க்கு உடம்புல ஸ்பாட் இருக்கும் இந்த மாதிரி, ஆனால் பாக்குக்கு அப்படிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆனால் பாக்குக்கு அப்படிலாம் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வாயில் நல்லா பல்லெல்லாம் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும். நான் பிரானாக்கு பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ நான் டோட்டலி 11 பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி 10 தான் கேட்டேன், அந்த அண்ணன் எனக்கு ஒன்று சும்மா எடுத்து போட்டாங்க. 60 ருபீஸ் பேர். ஸோ ஏன்டா அந்த பக்கெட்டில் விடுற டேங்க் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லைட்டாக கிராக் விட்டுருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மே வாங்கினேன். இதில் 4 இருக்குது, அதில் வந்து இதில் 4 இருக்குது, அதில் 7 இருக்குது, டோட்டலி 11. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரானாவை நிறைய பேர் காஸ்ட்லியான விலைக்கெலாம் வச்சு விற்கிறாங்க, ரொம்பவே தப்பான ரேட்டுக்கெலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் பார்த்தேன், அந்த கடையோட பேரை சொல்ல விரும்பல. பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னது தாங்க, 1.5 இன்ச் அந்தமாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 350 பர் பீஸ்ன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் பிரியாணி வாங்கணும்னு நினச்சேன், பட் விலையை கட்டிட்டு வாங்குற ஆசையாக போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மில் இது வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா 3 இன்ச் கிட்ட இருக்குது. நான் இதுக்கிட்டே சின்ன சைஸாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா என்கிட்ட வளர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால்
இது வந்து 60 rupees வந்துச்சு. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, நிறையா பீசஸ் இருக்குது, கால் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் நிறைய ஆக்லமேட் ஆகட்டும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டேங்க்கு. சரி பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரம். சரி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் விட்டுருவேன். இதெல்லாம் டெம்பரரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் ரூம் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபிஷ் ரூம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக நான் ஒரு ஃபிஷ் ரூமாக மாற்றிட்டேன். இப்போ தான் ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ரெண்டு பீட்டாஸ் இருக்குது. இங்கே கீழே ரெண்டு பீட்டாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணி வச்ச ஒரு பீட்டாஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நான் நிறையா கலெக்ட் பண்ணணும். ஸோ அக்லமேட் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் மோட்டர் வச்சே ஆகணும். ரெண்டே ரெண்டு நாலே நாலு வளர்த்தா பிரச்சனை இல்லை. ஆக்சிஜன் லெவல் இருக்கும், நம்ம நிறையா வளர்க்குறனால ஏர் மோட்டர் மஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரானாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்லமெட் பண்ணி நான் உள்ளே விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா வாழையில் போட்டு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருக்கேன். சும்மா தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான், சரிங்களா. நான் வந்து குடி சீக்கிரம் அந்த டேங்கில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அதில் விடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக ஏர் பம்ப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரானாஸ் வளர்க்குறது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் இந்த பிரானாவை பற்றி ஃபுல்லாக என்னோடய தாட் இல்லை என்ன, ப்ளஸ் இதை பற்றி நான் என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கிட்டேன், ப்ளஸ் இதை எப்படி கேர், ஃபீட், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்த பற்றி நான் பிரானாக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா டாப் வியூலேருந்து பார்க்க டின் ஃபாயில் மாதிரி தெரியுது. பட் இங்கே இதெல்லாம் உண்மையிலே பிரானாஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு ரத்தம் நிற்காமல் வருமா. ஸோ அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் இன்னும் ஃபீட் எடுக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் லைஃப் ஃபீடும் கொஞ்சம் மீட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது பெல்லெட்ஸ்லாம் எடுக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோக்கு எண்டில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரூம் டூர் கேட்டிங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்கிட்ட ஃபிஷ் ரூம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரூம்னு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரூம் போகணும்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபிஷ் ரூம் டூர்னு ஒன்று போட முடியும். அப்போ தான் பார்க்குற உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபிஷஸ்லாம் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கலெக்ஷன்ஸில் இப்போ ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பாய், சாமுராய் பிளாக்கு, கேலக்ஸி, அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாட்டிக்கான வெரைட்டிஸும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ பட்ஜெட் தான் அதிகமாக அது, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்கினப்போ கண்டிப்பாக உங்களை அன்பாக்சிங் வீடியோவும் போடுறேன். ப்ளஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பீட்டா கலெக்ஷன்ஸ்னு போடுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் நான் வந்து வாங்கலான் இருக்கேன். ரெட்டெயில் கேட் ஃபிஷ்ஷு அப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. கப்பீஸ் அந்த மாதிரிலாம் நான் வளர்க்க போகிறதில்ல. ஏதாவது கொஞ்சம் நல்ல பெரிய மீன், கோய், பருன் ஷார்க்கு, கேட்ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. இப்போ தான் ரினோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு பூல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், குழந்தைங்க குளிக்கிற பூல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டெயில் கேட்ஃபிஷ் வளர்க்கலான் இருக்கேன். சரியா, எல்லா ஃபிஷஸும் நான் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபிஷ் ரூம் டூரோடு உங்களை நான் சந்திப்பேன், நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் இருக்குது. ப்ரீடிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், அந்த பீட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ஒரு வீடியோ வரும். ஸோ வந்து இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெளியே வந்து பார்த்திங்கன்னா வேறு நாய் இருக்குது, அதனால் சவுண்டு கேட்குது. அப்புறம் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் எடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.